ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. மெய்த்தேக்கு 20 கிலோன்னா கொடுங்க. பழங்குடி பட்டியலில் எப்படி சேர்க்கலாம்? அவங்க முன்னேறிய வகுப்பு, பழங்குடி அல்ல. மோடியை பேச வைக்கணும் என்று முயற்சி பண்ணுவது வந்து ஒரு கையாளாகத்தனம் இல்லையா? அது ஒரு மோடியை அம்பலப்படுத்தா மோடிக்கு கொள்கைக்கு மாற்றுக் கொள்கை வைக்கணும். நீங்கள் மோடி கொள்கைக்கு என்ன மாற்றுக் கொள்கை வைக்கிறீங்க? இப்போ தவறாக பதவியை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தானே ஆளுநர் பதவி. ஆளுநர் பதவியே நிற்கிறோன்னு சொல்லணும். கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தார்ல, அந்த கவர்னர் ஜெனரல் எங்கே இப்போ? இந்த பதவி நீக்கினீங்கல்ல, ஏன் கவர்னர் பதவியை நீக்கலை நீங்கள்? அதை போய் ஆட்டுத்தாடியோட ஒப்பிட்டினா நீங்கள் அப்போவே அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே மாமா மச்சான் உறவு கொள்றீங்கன்னு அர்த்தம். டெல்லியோட ராகுல்கிட்ட சொல்லி ஆட்டுக்கு தாடி வேண்டாங்க, ஷேவிங் பண்ணி விட்டுருவோம், நம்ம கூட்டறிக்கையில் போட்டுருவோம், ஆளுநர் பதவியை நீக்கணும். ஏன் இல்லை? காங்கிரஸும் பிஜேபியும் ஏகாதிபத்திய கட்சிகள், காலனி ஆட்சி நடத்தக்கூடிய கட்சிகள். அது ரெண்டும் ஒரு காலனிக்கு நீங்கள் போய் கூட்டணி இருக்க, இன்னொரு காலனி எடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொருத்தன்ன இங்கே சூழ்ச்சிக்காரர், ஆரிய சூழ்ச்சி போல சூழ்ச்சி, கண்கரன் லிஸ்ட், மாறுவேட மத்திய பட்டியல். அது ராகுலுக்கும் மோடிக்கும் ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லை, அங்காளி பங்காளி உறவு. இதுதான் அவங்க வந்து இருக்கிறாங்க. காங்கிரஸையும் பிஜேபி இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து பேசுபவர்கள் பிஜேபிக்காரர்கள். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார் மோடி, அதை தப்புன்னு சொன்னார். இது வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு 4 வருஷமாக தேர்தல் நடக்கலை. காங்கிரஸ் என்பதும் இந்துத்துவாவில் உருவாக்கப்பட்ட கட்சி தான், ஞாபகம் வச்சுக்கோ. உலகத்துக்கே திராவிட மாடல்னு சொல்கிறாரு ஸ்டாலினு. ஏன் ரெண்டு பேரில் மோடியா ராகுலான்னு தேர்ந்தெடுக்கிற? உங்கள் கலைஞர் உங்கள் அண்ணால மாடலாக இருக்கணும், உங்கள் பெரியாரில் மாடலாக இருக்கணும். உனக்கு ரெண்டு பேருங்க, நான் தான் சொல்கிறது, காங்கிரஸும் பாஜகவும் ஆரியத்துவாவில் இந்துத்துவாவில் ஒரு கரு ரெட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். கொஞ்சம் தம்பி தீவிரமாக பேசுவான், அண்ணன் கொஞ்சம் மிதமாக பேசுவான். ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்று தான், செயல்பாடு ஒன்று தான். நாளைக்கு பாஜகவோட சொல்ல மாட்டார் ஸ்டாலின், போக மாட்டாரா? உறுதியாக சொல்கிறாரு போக மாட்டோம். அவங்க அப்பா சொல்கிறார், அவங்க அப்பா அப்படி தான் சொன்னார். 99 எப்படி போனார்? ஒரு கெட்ட மரத்தில் நல்ல கனி வாஜ்பாய், கெட்ட மரத்தில் நல்ல கனி எப்படி வரும்? தனியாக நிற்பதுங்கிறது எதிரியை வீழ்த்துவதற்கு, சனாதனத்தை வீழ்த்துவதற்கு, பாசிசத்தை வீழ்த்துவதற்கு நாம கைகோர்க்கணும், வேற வழி இல்ல. காங்கிரஸ் சனாதன கட்சி இல்லையா? அதான் கேள்வி. டெல்லியில் எவன் அதிகாரத்தில் இருக்கணும் அவனை அண்டி பிழைக்கிறது தானே திமுக, திராவிடத்துக்கு வேலையை தானே. காங்கிரஸ்ட்டு கொடுக்கக்கூடாது 46. காங்கிரஸில் பார்ப்பனிய மேலாதிக்கம் சொன்னார், பெரியார் சொன்னார். அந்த பார்ப்பனிய காங்கிரஸ் 54 ஆதரிச்சு ஓட்டு கேட்டீங்களே பெரியார் ஐயா, அது என்ன நியாயங்க? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய பெரிதனும் பெரிதுகள் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரிய கட்சித் தலைவர், மரியாதைக்குரிய தோழர் பே மணியரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லாமே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க, மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில்ல. நீங்கள் சமீபத்திய நிகழ்வுகளை கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் தற்போது ஒரு பேசுபொருளாகவும் உலகத்தினுடைய பார்வையும் இந்தியா மீது விழக்கூடிய அளவில் மணிப்பூர் கலவரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான முன்னணி செய்தித்தாளில் மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டியில் அங்கே இருக்கக்கூடிய போதை மாஃபியா தான் இந்த கலவரத்திற்கான காரணங்களில் ரொம்ப மையக்கருவாக இருக்கிறாங்க. இதை மதம் சாயம் பூசுவதோ இனச்சாயம் பூசுவதோ ரொம்ப தவறானது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி மத கலவரத்தை உண்டாக்கணும்னு தான் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லைங்க, அது இனக்கலவரமாக இருக்குது, வந்தேரிகள்னு சொல்லிட்டாங்க குக்கிகளை பார்த்து, அதனால தான் இனக்கலவரம் மாறி இருக்குங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? தமிழ் தேசிய பேரகத்தினுடைய மதிப்பீடு என்ன? நாங்கள் இது குறித்து தொடக்கத்திலேயே இந்த மே மாதம் 3 இந்த வன்முறை வெடித்த பொழுதே கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் கட்டுரை எழுதியிருக்கிறோம், முகநூல்களையும் போட்டிருக்கிறோம், கட்டுரை எழுதியிருக்கிறோம். இப்போ அவங்க வந்து போதைன்னு சொல்கிறது வந்து, அதாவது ரெண்டு வகையான போதை இருக்குது. பாஜக ஆர்எஸ்எஸ் மத போதை மாத்திரையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அதை போதையை மாற்றி அதை வந்து மனிதனுடைய சராசரி அறிவை முழங்கடித்து அல்லது மட்டப்படுத்தி மோத வைக்கிறதுங்கிறது தான் அந்த செய்தி தான் அங்கே நடந்திருக்கு. இந்த அந்த போதை தான், மத போதையை தான் அந்த அவர் வேறு என்ன பீரேன் சிங் முதலமைச்சர் இருக்கார்ல, பாஜகக்காரர். இப்போ அங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்குது. மெய்த்தி என்பவர்கள் வந்து வேறொரு இனம், அவங்க இந்து மதம்,
பெரும்பாலும் மிக பெரும்பாலும் இந்து மதத்தில் இருக்காங்க. இந்துவாக மாற்றப்பட்டவர்கள் அதான் பழங்குடி மக்கள், அதெல்லாம் ஒரு வகையான பழங்குடி மக்கள். அதில் கொஞ்சம் அப்பர் கிளாஸ் அது, அந்த மெய்த்தி என்பது சமவெளியில் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு உள்ளவங்க. மலைகளில் வசிக்கக்கூடியதாக குக்கி இனம் இருக்குது, நாகர்கள் இருக்காங்க, அதாவது அந்த நாகாஸ் பல பல பிரிவுகள் இருக்குது, அதில் குக்கி தான் பெரும்பான்மை இருக்காங்க. அங்கே வந்து கிறிஸ்துவ மதம் இருக்கிறது. அப்போ மத பிரச்சனை என்பது ஒன்று இருக்குது. ஆனால் குக்கிலையும் இந்துக்கள் இருக்காங்க, மெய்த்திலையும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சிறுபான்மை அதான் மிக சிறுபான்மையாக இருக்காங்க. சிறுபான்மையாக இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை, சிறுபான்மையாக இருக்காங்க. பெரும்பான்மை வந்து குக்கீஸில் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, இதில் மெய்த்தியில் இந்துக்களாக இருக்காங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு என்பது, இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறப்பாங்க. இப்போ பாஜக கோட்பாடு தானே, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு இப்போ அவங்க தான் கொடுத்தாங்களே. இப்போ நமக்கு வந்து 800,000 ரூபா ஆண்டு வருமானம் உள்ளவங்கள்லாம் அதுக்கு வரும் உள்ளவங்க அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக்கலாம். ஏழைகள் அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவன்னு பேர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், எவ்வளவு அது வருஷத்துக்கு 800,000 60,000 மேலே மாதம் 65,000 அல்லது 64,000 மாத வருமானம் உள்ளவங்க அவங்கெல்லாம் மிகவும் ஏழைகள் பாஜக கணக்கில். இந்த மாதிரி மாய்மாலங்கள் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் அது. அந்த கட்சி அங்கே போய் இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக மெய்த்திக்கிட்ட போய் விட உணர்வுகளை ஊட்டி தான் வளர்ந்தது. வடகிழக்கு மாகாணங்களில் அவங்க வந்திருக்கலாம், என்ன இருக்குது வடகிழக்கு மாகாணங்களில் பழங்குடிகள் கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஏற்கனவே வெள்ளக்கார ஆட்சியிலே போய் அவங்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இந்த அந்த மதம் இந்த மதம் ஒன்றும் கிடையாது. அவங்க வழிபாடு இருக்கும், அவங்க மரபு வழி வழிபாடு இருக்கும், இயற்கை வழிபடுவாங்க அல்லது ஆடுகடா வெட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு ரிலீஜன் அவங்க வச்சுக்கிறது இருக்கிறது இல்லை. அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மாற்றினது ஒரு கிறிஸ்டின்ஸ் பண்ணாங்க. அதில் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு சில பாவங்களும் பாடுபட்டிருக்காங்க. அது வந்துருச்சு, இப்போ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முடிய வந்துருச்சு. இப்போ அவங்கள வந்து திருப்பி இந்து மதத்தை கொண்டு வர்றது அல்லது பழங்குடிகளை இந்துக்களாக முழுமைப்படுத்தி கிறிஸ்துவருக்கு எதிராக திருப்பது, அந்த அரசியலை வச்சு அங்கே கட்சி நடத்துறது, ஒரு ஆரியத்துவ அரசியலை அங்கே கொண்டு போகிறது என்பது தான் பாஜக ஆர்எஸ்எஸ் திட்டம். அந்த படியில் தான் அந்த மூலம் மணிப்பூரில் வந்து இவங்க மெய்த்தியை பிடிச்சிட்டாங்க. மெய்த்தி சமவெளியில் கொஞ்சம் முன்னேறிய வகுப்பினர் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா, நீங்கள் இந்த இப்போ பொருளாதார அடிப்படையில் பலவீனமானவர்கள் பின்தங்கியவர்கள் என்று கொடுத்தீங்கன்னா கூட அது பரவாயில்ல, அது வேறு விஷயம். பழங்குடி அட்டவணையில் போய் சேர்க்குறாங்க அதை, அவங்க கோரிக்கை பாஜக கோரிக்கை, அந்த கோரிக்கை நியாயமானதுங்கிறாங்க. அங்கே நீண்ட நாளாக போராடிய இரோம் ஷர்மிளா அவங்க சொல்கிறாங்க, மெய்த்தி தான் அவங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த போராட்டம் இந்த மாதிரியான கொடுமைகளை நான் ஆதரிக்கலை, ஆனால் எங்கள் பக்கமும் நியாயம் இருக்கிறதுமே உணர்ந்து கொள்ளுங்கள்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன், இடஒதுக்கீடு பழங்குடி பட்டியலில் சேரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு நீங்கள் தனியாக வேணால் கொடுங்க. ஷெட்யூல்டு ட்ரைபில் போய் எப்படி சேர்க்கலாம்? ட்ரைப் இல்லாதவங்களை பழங்குடியாக இல்லாதவங்களை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு போட்டியாக போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்களால அவங்க மலைப்பதில் போய் இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, ஏன் வாங்க முடியல? இப்போ சேர்த்துட்டாக்க இடம் கொடுப்பாங்களா? இப்போ இடஒதுக்கீட்டில் சேர்த்ததுனால ஏற்கனவே வாங்க முடியலன்னு வச்சுக்குவோம், ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன்னா. இப்போ இவங்க அட்டவணை ஜாதியில் சேர்த்துட்டாங்க, உடனே கொடுத்துருவாங்களா? அப்போ தான் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கண்ட்ரோலில் தான் கொடுக்க மாட்டாங்க. அது எப்போ தீர்ற பிரச்சனை இல்லை. நீங்கள் அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னாக்கா கொடுங்க, அதுக்கு வேறு வசதி கொடுங்க. பழங்குடி பட்டியலே எப்படி கொடுப்பீங்க? பழங்குடி அல்லாதவர்கள் வந்து பழங்குடின்னு எப்படி சேர்க்கலாம்? அது பாஜக கோரிக்கை. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து பிரச்சனைக்கு உள்ளாகி போன நபர் முரளிதரன் நீதிபதி, இவர் தான் அங்கே பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார். அப்போ இப்போ எப்படி இருக்கிறது இல்லை, இவர்கிட்ட வரும்போது தான் மார்ச் மாதம் இவர் சொல்கிறார், ஆமாம் கொடுக்கலாம், பரிந்துரை பண்ணி நீங்கள் அனுப்புங்க, மாநில அரசு கெடு விதிக்கிறார். ஆனால் இன்னும் மாலாசு முடிவு எடுக்கலைங்கிறார் பிரேன் சிங், நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கலைங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறேன். எடுக்கலை, எடுக்க சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது? முரளி பண்ண தப்புங்க அது, நீதிபதி முரளி பண்ண தப்பு, அது அப்போவே எழுதணும். நாங்கள்லாம் பல பேர் எழுதியிருக்காங்க, நீதிபதி அரிபரந்தாமெல்லாம் அப்போயே எழுதினார். உங்களுக்கு என்ன வேலை அந்த கிளங்குறேன், அந்த கமிஷனை அவன் பார்த்துக்கிறான் போறான் வர்றான், நீங்கள் போய் ஒரு கெடு விதிச்சு அது கால அட்டவணை போட்டு முரளி சொல்கிறார் நீதிபதி முரளி வந்து, நீங்கள் மெய்த்தியை வந்து பழங்குடி பட்டியலில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பரிந்துரை அனுப்பி அந்த இதுக்கு அனுப்புங்க, மத்திய அரசுக்கு அனுப்புங்க, உள்துறைக்கெல்லாம் அனுப்புங்க, இந்த நான் தேவைக்குள்ளே போட்டு அடுத்த பாய்தாலும் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இப்படி சொல்வதற்கு அவருக்கு எந்த சட்டத்தில் இடம் கொடுக்குது? அது அரசு வேலை, அதுக்கான குழுக்கள் வேலை, அவங்க வேலை. அது சட்டம் செயல்படுத்தப்படுகிறதா, நீதி நிலைநாட்டப்படுகிறதா என்பதுதான் நீதிபதி வேலை. உள்புகுந்து ஒரு பாஜக வேலையை செஞ்சார் முரளி. இங்கேயே ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு போன நபர், பனிஷ்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் தான் அவருக்கு போன நபரே முரளி. அப்புறம் என்ன இருக்குது? இங்கேருந்து ஆள் நம்ம ஊர் பக்கம், வேலூர் பக்கம்னு சொந்த ஊர், இங்கேருந்தே ஒரு சிக்கல் ஆகி தான் உச்சநீதிமன்ற கொலிஜியத்தின் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட நபர் அவர்.
அந்த நீதிபதி பொருளி அங்கே போய் இந்த வேலையை பண்ணிட்டார். இப்போ அவரால் வந்த வேணா அது, இது அவர் செய்யாமல் இருந்திருந்தால் அது அது அங்கே முறைப்படி நீங்கள் போய் கேட்பா எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பிறவாட்டில் ஒதுங்கிடலாம். இவர் சட்டத்தை செயல்படுத்த வேண்டியதுதானே, இவரே சட்டத்தை போட்டுட்ருப்பாரா? அது மாதிரி தப்பாக பண்ணிட்டாரு. அதை எதிர்த்து அவங்க குக்கியை வந்து ஊர்வலம் போகிறாங்க, போராட்டம் பண்ணாங்க, 3rd ஊர்வலம் போகிறாங்க. அங்கே தான் தகராறு தான் தகராறு, ரெண்டு தரப்பும் வன்முறையில் ஈடுபட்டுருச்சு. அவன் ஊர்வலத்தை இன்றைக்கி இப்போ அந்த தலைநகரத்தில் அவங்க போகிறாங்கல்ல இம்பாலில், அந்த ஊர்வலத்தை அப்படியே விட்டுருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. இவன் தலையிடுறான், யார் மெய்த்தி போய் தலையிடுறான், இல்லை அவங்க பகுதியில் போகுது தலையிடுறான். அப்போ அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க, அங்கே தான் வெடிக்குது தகராறு. இப்போ இந்த விஷயங்களுக்கு காரணமாக இருந்தது பாஜக ஏற்கனவே மெய்த்திக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நீங்கள் கேளுங்க, அது வேறு விஷயங்க, இந்த தெளிவு பண்ணிக்கணுங்க. அதில் மெய்த்திக்கு இடஒதுக்கீடுனா கொடுங்க, பழங்குடி பட்டியலில் எப்படி சேர்க்கலாம், அவங்க முன்னேறிய வகுப்பு பழங்குடி அல்ல, அவங்கள நீங்கள் எப்படி சேர்க்கலாம்? அப்போ சூழ்ச்சி இருக்கா, அவங்களுக்கு பழங்குடி மக்களுடைய தாயகத்தை பறிக்கிற நோக்கம் அதில் இருக்கா இல்லையா? நோக்கம் அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்களா? நான் கேட்க ஆமாங்கிறேன். நான் பழங்குடி வந்து நீ கிறிஸ்டின்ஸு, அவங்களுக்கு அதானே அவங்க போகிற அதானே தனக்கு கீழ்ப்படுத்திக்கிறது, அல்லது அவங்கள மதம் மாற்றுறது, இல்லைன்னா விரட்டி அடிக்கிறது, இது உங்களுக்கு நோக்கம் இருக்குது. அதனால தான் நீ பழங்குடி பட்டியலில் போய் என்ன சேருன்னு கேட்குற. வளர்ச்சி அடைஞ்ச நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் உங்களுக்கு தான் ஏற்கனவே உங்கள் பாஜக வச்சுருக்காங்களே, இந்த மாதிரி பொருளாதாரத்தை பின்தங்கியோ அது இதுன்னு இன்னும் கூட வச்சுக்கோ, அந்த மாநிலத்தில் பர்சன்டேஜாக வச்சுக்கிட்டு வாங்கிட்டு போ. பழங்குடி பட்டியலில் சேர்க்கறது தப்பா இல்லையா விஷயம் தான், பழங்குடி அல்லாதவங்களால் சூழ்ச்சி இருக்கா இல்லையா, இதுதான் ஆரம்பம். அதன் பிறகு இவங்க அரசு ஆதைய ஆதரவு இருக்குது, வன்முறை பண்ணி பல பேர் கொடுத்துற. இப்போ வந்துருக்கு அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைச்சிட்டு போனது, அது எவ்வளோ ரகசியம் வச்சுருந்து இப்போ வெளியிடுறீங்க? அந்த மே மாதம் நடந்தது இது, இல்லை அது எங்களுக்கே தெரியாதுங்கிறாங்க. யாருக்கு தெரியாதுங்கிறாரு? நரேந்திர மோடி அவர்களும் தெரியாது. எல்லாம் செய்தி வருது நரேந்திர மோடி தான் தெரியாதுங்களே அவர், இதெல்லாம் துச்சம். மணிப்பூரில் ரெண்டு பேர் சேர்த்தா என்ன அடித்தா என்ன போனா என்ன வந்தேன்னா, அவர் பெரிய மனுஷன், இதெல்லாம் அவருக்கு பார்க்கறதுக்கு அவருக்கு இழிவு, அவருக்கு கௌரவ குறைச்ச ஒரு வார்த்தை சொன்னது உண்டாது வரைக்கும் இல்லை. மனம் கணக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு, மனம் கணக்கிறது, மனம் கணக்கிறது, மனம் கணக்கிறது. இதே போல ராஜஸ்தான் அப்புறம் பஞ்சாப் போன்ற எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய பார்த்துக்காங்க. மனம் கணக்கிறது எப்போ சொல்கிறாரு? தினந்தோறும் தேர்தல் பிரச்சாரம் போய் ஆஸ்திரேலியாவில் செய்ய முடியுது, பாரிஸில் தேர்தல் பிரச்சாரம், நியூ கினியாவில் போய் தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்தை வெளிநாட்டு போகிறதே வேறு எதுவும் கிடையாது. அங்கே உள்ள இந்தியர்களை இந்திய மக்கள்லாம் வர சொல்கிறது, பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ இன்னும் கோலாகலமாக இருக்கிற நபர், கொண்டாட்டம் கோலாகலத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கிற நபர், அவருக்கு மனம் கணக்குதாம்மா? மனம் கணத்தா உடனடியாக போயிருக்கணும். உண்மையிலேயே மனிதாபிமானம் இருந்தாக்க யாராக இருந்தாண்ணா? இப்போ நம்ம சொல்கிறோம் மெய்த்தியே நம்ம தான் எதிரிகளா? மெய்த்தி கிடையாது. அவங்களே நாளைக்கு பாதிக்கப்பட்டால் நம்ம இறக்கப்படணும், அதை கண்டிக்கணும், போகணும். மனிதனே அதுதான். அது மாதிரி இவர் இவரை பேச வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதமாக போராடிடுறாங்க எதிர்கட்சிகள். பார்லிமெண்ட்டில் நீங்கள் பேசுங்க பேசுங்க, அறிக்கை கொடுங்க அறிக்கை கொடுங்கன்னு, ஒரு பிரதமரை வந்து அறிக்கை கொடுங்கன்னு கேட்டு எதிர்கட்சிகள் போராடிக்கிட்டு இருந்தால் என்னங்க போகிறது? எனக்கு கூட ஏன் அந்த அளவில் அதை கேட்குறாங்கன்னு நினைக்கிறது. அவர் பேசாட்டி என்ன, அவர் கல் நெஞ்சக்காரன் அவர், அவர் தான் அவர் அவர் அதெல்லாம் மகிழ்ச்சி அடைவார். நம்ம நினச்சது நடந்துகிட்டு இருக்குது, ரெண்டு பகல்களுக்கெல்லாம் மோதல் வந்து அதில் நம்ம அரசியல் ஆதாயம் அடையணும், நம்ம ஒரு பகுதியை வீழ்த்திட்டு ஒரு பகுதியை நம்ம கையில் வச்சுக்கணும். இப்போ மெய்த்தி வந்து பழங்குடிகளை வீழ்த்திட முடியும், முதல் முதலியாக இருக்காங்க, எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது, அதனால் மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பார் அவர். இல்லை நீங்கள் சொல்கிற குற்றச்சட்டை எல்லாருமே சொல்கிறீங்க, இப்போ அதான் நீங்கள் இன்னும் கூடுதலாக சொல்கிறீங்க. அங்கே அந்த மெய்த்தி சமூக மக்களுக்கு வந்து ஆயுதங்களை வாரி வழங்கினதே அரசுன்னு ஒரு குற்றச்சட்டை வைக்கிறாங்க, இது எப்படி ஒரு அரசை செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது நமக்கு தெரியாது, வாரியாக வழங்குறாங்க, வாரி வழங்குறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே தனிநாடு கேட்ட குரூப்பெல்லாம் அதில் இருக்குங்க, அந்த பழங்குடிகளில் தனிநாடு கேட்ட குரூப்பெல்லாம் இருக்காங்க. குக்கி மக்கள்லே ஒரு பிரிவு கேட்டாங்க. ஆமாம், அவங்க தனிநாடு கேட்டவங்களாம் இருக்காங்க, இப்போ அதை திரும்பி கேட்குறாங்க. அவங்க தனிநாடு கேட்குறாங்க இப்போ அவங்க வந்து, அல்லது இப்போ கடைசியில் இப்போ பொதுவாக உள்ளவங்க எங்களுக்கு தனி மாநிலம் கொடுங்கங்கிறாங்க, குக்கிக்கு தனி மாநிலம் அவங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஒன்றிய பிரதேசம்னு வச்சுட்டா கூட அது மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம், அதுதான் சொல்யூஷனுங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கிறத விட மெய்த்தியை தனியாக வச்சுங்க, அவங்க தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மாநில அந்தஸ்து முடிஞ்சால் கொடுங்க, அதுக்கு மக்கள் தொகை ரொம்ப குறைவு, மொத்தமே குறைவு, அதனால் அவங்களை ஒன்றிய பிரதேசமாக வச்சுட்டு போங்க. அது போயிட்டு தனி நிர்வாகம் ஆயிடணும் இப்போ குக்கியை, இல்லை வேறு தீர்வே கிடையாது. இதை நோக்கி போனால் இனிமேல் அவங்க ஒன்றா இருக்க முடியாது. இது வந்து இவ்வளவு அழிவு, இவ்வளோ பேர் வெளியில் வர சும்மா 200 பேர் அப்படின்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, சாதாரண இல்லை. இப்போ தீர்வுங்கிறது ரெண்டு பேருக்கும் தனித்தனி மானத்தை உருவாக்கி கொடுப்பது தான் தீர்வு. என் நாங்கள் நினைக்கிறோம், அதான் நினைக்கிறோம். மற்றவங்க அதை பற்றி யோசிக்கிட்டோம், நாங்கள் என்ன பிரித்து விடுங்க. இந்த அவனுக்கு அவன் மாநிலத்தில் அவனுக்கு பட்டியல் கொடுத்தாலும் சரி, பட்டியலில் கீழே ஒன்று கொடுத்தாலும் சரி, மெய்த்தி கொடுத்துக்கணி பிரச்சனையே இல்லை. பழங்குடி மக்கள் தாயகம் அவங்க அந்த பகுதியில் அவங்க தனியாக விட்டுற வேண்டியது.
அது மாதிரி பண்ணால் ஒரு இதுக்கு ஒரு தீர்வு வரலாம். அது மாதிரி இது வந்து பாஜக தூண்டிய பாஜக ஆர்கனைஸ் பண்ண இது வன்முறைகள் தான் இதெல்லாம். அந்த இது இந்த ஏற்பாடே அதுதான், அவங்களுக்கு எப்போவுமே அதுதான் அந்த வேலையே, இந்த கலகத்தை உண்டாக்கி விட்டு ரெண்டு பக்கத்தில் இன மோதலை உண்டாக்கி விட்டு அதில் ஆதாயம் பார்க்குறது என்பது தான் அது. அதை ரசிக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒருபடிய உயிர் துடிப்பு மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இவ்வளோ பாவம் ஒரு பழங்குடிகள்கிட்ட இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு யார் மைத்திய சேர்த்தாலும் சேர்த்தான், யாருமே ஏன் அந்த பின்தங்கிய இடங்களில் போய் இப்படி சாவணும் பாவம் மக்கள்ன்ட்டு. இன்னொரு பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா, உங்களுடைய மதிப்பீடு சொல்லுங்கள். கார்ப்பரேட் நலன்களுக்காக நலன்களும் இது உள்ள அடங்கியிருக்குது. ஏன்னா குக்கி மக்கள் வாழக்கூடிய மலைப்பகுதிகளாக நிறைய கனிம வளங்கள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நாளைக்கு இவங்களெல்லாம் அகடிட்டு நம்மளாம் மைத்தியை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நம்ம மூலமாக இங்கே கார்ப்பரேட்டுகளை கொண்டு போய் சேர்க்கலான்ற ஒரு நலன் பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை இருக்கலாம், அதுவும் இருக்கலாம், அது இருக்கலாம். முதன்மையான அது இல்லை. பாஜக வந்து எல்லாமே அவங்களுடைய இந்த ஆரியத்துவா இந்துத்துவா நோக்கத்தில் தான் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து மற்றது எல்லாம் மதத்தை மாற்றணும் அல்லது அவங்க வந்து கீழ்பட்டவங்களாக மாற்றணுங்கள. அந்த கிறிஸ்டின்ஸ் மற்ற மதங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களை கீழ்பட்டவர்களாக கீழ்படியல் படிதல் இயல்பாக உள்ளவங்களாக சக்தியற்றவர்களாக மாற்றிடணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அது அதனால் அதுதான் மெயின் என்று நான் கருதுகிறேன். அதில் வந்து கார்ப்பரேட்லாம் சைடு. அதெல்லாம் இந்திய அளவில் இன்றைக்கி இந்தியா நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் முழக்கம் விடுறாங்க, மோடி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வரணும், நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மோடி பேசிதான் ஆகணும் அப்படின்ற ரீதியில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்டிஏ அலையன்ஸ், அதாவது அவங்களுடைய மோடியினுடைய ஒரு அணி, இன்னொரு பக்கம் வந்து ஐஎன்டிஏஏ ஐஎன்டிஏன்னு சொல்லணும் இந்தியான்னு சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இந்தியான்னு சொல்லலாங்கன்னு காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிற அலையன்ஸ் ஒரு பக்கம், இந்த ரெண்டு பேரோட கூட்டணி அப்படிங்கிற கணக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்தியா அப்படின்ற அலையன்ஸில் இந்தியான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பயங்கரவாத அமைப்புகள் கூட இந்தியான்ற பேரை பயன்படுத்துகிறாங்க, ஸோ மக்களுக்கு தெரியும் அப்படின்னு மோடி சொல்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ முதல் விஷயம் நீங்கள் மோடியை பேச வைக்கணுங்கிறாங்கல்ல, மோடியை பேச வைக்கணும் என்று முயற்சி பண்ணுவது வந்து ஒரு கையாளாகத்தனம் இல்லையா? அது ஒரு அம்பலப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தானே அது. மோடியை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு முறை. மோடியை அம்பலப்படுத்துறதுனா மோடிக்கு கொள்கைக்கு மாற்றுக் கொள்கை வைக்கணும். நீங்கள் மோடி கொள்கைக்கு என்ன மாற்றுக் கொள்கை வைக்கிறீங்க? இப்போ இப்போ இந்த கூட்டணி இருக்கு, மோடி கொள்கைக்கு என்ன மாற்றுக் கொள்கை வைக்கிறீங்க? மதப்பார்வை, மதச்சார்பற்ற பத்தாம் முதல் பேசுகிறீங்க, மதவாதம் பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் என்ன அதை கான்கிரீட்டாக அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க? மதவெறி இல்லாமல், மதவாதம் இல்லாமல், மத சலுகை காட்டுறது கூடுதலாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கிறது, அதுக்கெல்லாம் கான்கிரீட்டாக உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? என்ன திட்டம் இருக்குது உங்கள்கிட்ட? இருக்குது எதுவும் இல்லை. பொருளாதார திட்டத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டாட்சி என்பதுலேயும் மாற்று திட்டம் கிடையாது, இந்த கூட்ட இந்த கோஷ்டி கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுங்களேன், என்ன அவர் வாங்கியிருக்காரு? இப்போ இவங்க அவங்க வந்து இந்தியான்னு ஒரு இப்போ ஜூலை 18 இதில் பெங்களூரில் போட்டு உண்டாக்குனாங்க, கூட்டணி உண்டாக்கல, அதில் பல கோரிக்கைகள், சாதாரண கோரிக்கைகள்ங்க. மோடி இப்போ வச்சுருக்கிறதுக்கு மாற்றம் எதுவுமே இல்லை. இப்போ எடுத்துக்காட்டால் ஆளுநர் என்பவர் வந்து தவறாக அந்த பதவியை பயன்படுத்துகிறாரு, போகிறாரு, அதெல்லாம் நீக்கணும்னு ஒத்தம்போது போனீங்க. தவறாக பதவியை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தானே ஆளுநர் பதவி? ஆளுநர் பதவியை நீக்கணும்னு சொல்லணும். ஆமாங்க, நான் கேட்குறேன், அது வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக அதிகாரத்தை செயல்படுத்த வெள்ளக்காரன் உருவாக்கின பதவி தானே ஆளுநர் பதவி? ஒரு சட்டசபை பின்னாடி கொண்டு வராங்க, வெள்ளக்கார 1920 கொண்டு வராங்க. அப்போ ஆளுநருக்கு பவர்ஸ் கொடுக்குறாங்க. ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்ன காந்தியும் காங்கிரஸும் சொல்கிறாங்க. இல்லை கொடுத்தாமோ, ரெண்டு இடத்துலையும் சென்டர்லேயும் அதிகாரம் இருக்குங்கிறாங்க. அப்படின்னா அந்த ரெட்டையாட்சி நாங்கள் ஏற்றுக்கலை, தேர்தலில் புறக்கணிக்கிறோம்னு காங்கிரஸ் முடிவு பண்ணுது. காந்தி முடிவு தேர்தலே புறக்கணிக்கலை, புறக்கணிச்சிட்டாங்க. 1937 வரைக்கும் தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க. அந்த ஆளுநர் பதவியை நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் வச்சுருங்கல்ல, இந்த கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு கவர்னர் ஜென்ரல் இருந்தார்ல, அந்த கவர்னர் ஜென்ரல் எங்கே இப்போ? பதவியே இல்லை. அந்த பதவி நீக்கினீங்கல்ல, ஏன் கவர்னர் பதவியை நீக்கலை நீங்கள்? அப்போ லண்டனில் இருந்து சென்னை மாகாணத்தை கட்டுப்படுத்த அவனுக்கு வந்து ஆளுநருக்கு தேவை. உங்களுக்கு டெல்லியில் இருந்துக்கிட்டு சென்னை மாகாணத்தை கட்டுப்படுத்த உங்களுக்கு ஆளுநர் தேவை. அப்போ வெள்ளக்காரனுக்கு பதிலாக டெல்லிக்காரன் நீங்கள் ஏகாதிபத்திய ஆட்சி நடத்துகிறீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஆளுநர் கவர்னர் ஜென்ரல் இருக்கிறது அசிங்கமாக தெரியுது. அதுக்காக குடியரசுத் தலைவர்னு வச்சுக்கிட்டு அது ஒரு எலெக்ட் ஆகிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாட்ட சட்டசபை உறுப்பினர்கள் போட்டு எலெக்ட் ஆகிறார். அதுக்கு அது சரியாது, ஒரு தேர்தல் முறைப்படி வருது. ஏன் மாநிலத்துக்கு மட்டும் அது இல்லை? இப்போ மாநிலத்தை நீங்கள் எப்படியே காலனியாக வச்சுருக்கீங்க? இந்த கோஷ்டி இருக்க ஸ்டாலின், இந்த கோஷ்டி எல்லாம் இந்தியா கோஷ்டி இருக்குல்ல, இதை கேட்டிங்களா? ஆளுநர் பதவி எதுக்குன்னு எங்கள் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு. அந்த உதாரணம் மிக மிக தவறானது. ஆட்டு தாடியினால் ஆட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அது தடை எந்த பலனும் இல்லைல்ல. இந்த பலன் இருக்கா, தீங்கு இருக்கு இதில்? தாடியினால் எந்த தீங்கும் ஆட்டுக்கு இல்லை.
ஆளுநரால் நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் தீங்கு இருக்குது. ஜனநாயகத்தை படுகொலை பண்ணுற பதவி அது. அதை போய் ஆட்டுத்தாடியோட ஒப்பிட்டுனா நீங்கள் அப்போவே அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே மாமா மச்சான் உறவு கொள்றீங்கன்னு அர்த்தம். டெல்லியோட நியாயமாக அது. ஆட்டுக்கு தாடி மதன ஆளுநர் அது வந்து அதிகார பறிப்பு, ஜனநாயக படுகொலை ஸ்தாபனம் அந்த ஆளுநர் ஆஃபீஸுங்கிறது. ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய சின்னம் அது, காலனி ஆதிக்கத்துடைய அதிகாரம் அது. அந்த காலனி ஆதிக்க அதிகாரம் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இருக்கும் பொழுது அதை ஆட்டுத்தாடியோட ஒப்பிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் எதிரியோட காம்ப்ரமைஸ் ஆகி அவனுக்கு கீழே போய் கெஞ்சிக்கிட்டுறீங்கன்னு தெரியுது அதுலையே, அந்த உதாரணத்துலையே அதை சொல்லிகிட்ருங்க ரைட்டு. அந்த ஆட்டுத்தாடிக்காவது ஷேவ் பண்ணிருக்கலாம்ல ஸ்டாலின், ராகுல்கிட்ட சொல்லி ஆட்டுக்கு தாடி வேண்டாங்க ஷேவிங் பண்ணி விட்டுருவோம், நம்ம கூட்டறிக்கையில் போட்டுருவோம், ஆளுநர் பதவியை நீக்கணும். ஏன் இல்லை, ஏங்க இல்லை, ஒரு வார்த்தை சொல்கிறாரா, ரவியை நீக்குங்கள் ரவி. ஏ ஆளுநர் பதவியை நீக்குன்னு சொல்கிறதுக்கு அவனை துணிச்சல் இல்லை. கையாட்கள் டெல்லிக்கு காங்கிரஸும் பிஜேபியும் ஏகாதிபத்திய கட்சிகள், காலனி ஆட்சி நடத்தக்கூடிய கட்சிகள் அது ரெண்டும். ஒரு காலனிக்கு நீங்கள் போய் கூட்டணி இருக்க, இன்னொரு காலனி எடுத்துக்கிட்டு இருக்க இன்னொருத்தனை. உங்கள் அப்பா காலத்தில் தான் கூட்டணி சேர்த்தார் இந்திரா காந்தியோட கூட்டணி 71 தேர்தலில். அந்த அம்மா நெருக்கடி நிலை கொண்டு வந்துச்சு, உங்கள் ஆட்சியை கலைச்சிது அந்த அம்மா 76 கலைச்சிது. 76 கான்ஸ்டியூஷனை திருத்துச்சு. மாநில அதிகாரத்தில் இருந்த கல்வியை இந்திய அரசினுடைய ஆதிக்கம் நிறைந்த பொதுப்பட்டியலுக்கு மாற்றுச்சு இந்திரா காந்தி தான். அதன் பிறகு 76 மாதிச்சு, 80 கூட்டு சேர்ந்தீங்க காங்கிரஸோட. நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சித்தார். கருணாநிதி சொல்லிவிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க வச்சார். எம்ஜிஆர் சொல்லி கருணாநிதி ஆட்சியை அந்த அம்மா கலைச்சது, கருணாநிதி சொல்லி எம்ஜிஆர் ஆட்சியை அந்த அம்மா 80 கலைச்சிது. கூட்டி இருந்தீங்க இந்த கல்வி மீண்டும் மாநிலத்துன்னு கொண்டு வந்தீங்களா நீங்கள்? இப்போ அது ஒத்திசைப்பட்டில் தான் இன்னும் இருக்குது. ஒத்திசை இல்லைங்க, மாறுபேட மத்தியப்பட்டியது. ஃப்ராடு ஒத்திசை, கண்கரங்கிறது ஃப்ராடு. எந்த ஃபெடரேஷன்லையும் கன்கரன் லிஸ்ட்டு கிடையாது. ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கன்கரன் லிஸ்ட்டு கிடையாது, ரெண்டே லிஸ்ட்டு தான் இருந்தது. ஆமாம், ஓகே. மாநிலத்து கான்ஸ்டியூஷன் உண்டு, மாநில தனி கொடி உண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கன்கரன் லிஸ்ட்டே கிடையாதுங்க. ஜெர்மன் ஒரு ஃபெடரேஷன் தான், கன்கரன் லிஸ்ட்டு கிடையாது. கனடா ஒரு ஃபெடரேஷன், கன்கரன் லிஸ்ட் கிடையாது. இங்கே சூழ்ச்சிக்காரர் ஆரிய சூழ்ச்சி போல் சூழ்ச்சி, கன்கரன் லிஸ்ட்டு. மாறுவேட மத்திய பட்டியது, பட்டியல் அது. அவங்க குடியரசு தலைவர் கையெழுத்து இல்லாமல் நீங்கள் பண்ண முடியுமா அதுவும் இல்லை? அதுக்கே அது நேரடியாக சென்ட்ரல் லிஸ்ட்னு போட வேண்டியதானே, மத்திய பட்டியல இருந்துட்டு போயிடலாம். என்ன ஏமாத்துறீங்க, திமுக வந்து நடிக்கலாம் ஏமாந்துக்கிட்டு, நாங்களாம் ஏமாற மாட்டோம் தமிழ் தேசியவாதிகள். ஒத்திசைப்பட்டு ஐயா வீரமணி அதுக்கு இப்போ மொழியாக்கம் பண்ணார், ஒத்திசைப்பட்டு பொதுப்பட்டியலே சொல்லிட்டு ஒத்திசைவங்க, புடலங்காய் செய்வாங்க. மத்திய அரசுடைய பங்காளி பட்டியல் அது, மத்திய அரசுடைய மாறுவேட பட்டியல் அது, வேறு எதுவும் கிடையாது. அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கல்ல, இப்போ நீட்டை நீட்டுங்க நீக்க முடியாதுல்ல, கல்வியை தான் அங்கே அங்கே கொடுத்தாச்சே, உங்கள் அப்பா வந்து கொடுத்தாச்சே. கூட்டணி சேர்ந்துருக்கீங்கள எவ்வளோ தடவை காங்கிரஸில் கூட சேர்ந்துருங்க, இந்த 2004 2014 வரலாம் இருந்தீங்கல்ல, அதை ஒரு கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் கொண்டு வாங்க மாநில பட்டியல் கேட்டது உண்டா, வெற்றி பெற்றது உண்டா? கூட்டு கொள்ளையடிக்கிற செட்டு, நீ எவ்வளோ அதிகாரம் குறைச்சா கொடுத்தாலும் எனக்கு கூட அது அண்ணா திமுக கூடாது, நான் தான் எடுத்துக்கணும்னு திமுக நினைக்கும். திமுகக்காரன் கொண்டா நானே உனக்கு சேவை பண்ணுறேன், தாசான் தாசனாக இருக்கேன், அந்த அதிகாரத்தை எனக்கு கொடு, கொத்தடிமை பதவி அது எனக்கு கொடுன்னு கேட்கும். இதுதான் திராவிட அரசியல், திமுக அதிமுக அரசியல். அதனால் இது இந்த இந்தியான்னு இவங்க வச்சுருக்காங்கல்ல, அதில் இந்த மாதிரி கோரிக்கை எதுவும் உண்டா? ஆளுநர் பதவி வேண்டாம், கல்வி மாநில பட்டியலுக்கு வரட்டும், கன்கரன் லிஸ்ட்டே வேண்டாம்னு சொன்னால் என்ன? அந்த பேர் சொல்கிறார், ஆந்திராவுடைய கேசி, அவர் கேசியாக இருக்கார்ல, அவர் சொல்கிறார், சந்திரசேகரராவ் சொல்கிறார்ல, இது போல் புதிய கான்ஸ்டியூஷன் தான் வேணுங்கிறார். அவர் உறுதியாக நிற்கிறார், இதில் சட்ட திருத்தம் நாங்கள் சொல்லவில்லை, அரசியல் சட்டத்தை திருத்துறது என்பதல்ல, புதிய சட்டம், புதிய கான்ஸ்டியூஷன் வேணுங்கிறார். சொல்லுங்களே ஸ்டாலின் சொல்ல உண்டா, என்னையாது சொல்ல தைரியம் உண்டா? இங்கே பூடா விட்டுட்டு நம்ம தமிழ் பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு மாடல். இதையான் கேட்கலங்கிறேன். நீங்கள் பெங்களூர் கூட்டத்தில் ஆளுநர் பதவியை நீக்கணுங்க, ஒரு தீர்மானம் ராகுலோட போட சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, நீங்கள் வைக்கிற கோரிக்கை எல்லாமே சரிங்க, நீங்கள் இந்த கோரிக்கையாக வச்சிங்கன்னா உண்மையிலேயே அவங்க ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவது பார்க்கணும்னா, இன்றைக்கு அவசரப்படிய டோனை நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்திய அளவில் பரந்துபட்ட அளவில் மதவாத ஃபாசிச போக்கு முன்னாடி நிற்கிது. அப்போ அந்த மதவாத பேயை அகற்றணும் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஒன்று நின்னணும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்று நின்னணும், மம்தா வரணும், மற்றவங்க வரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ பொறுமையாக தான் நிகழ்த்த முடியும்னு அவங்க. அவங்களாம் வரமாட்டாங்க இதுக்கு, ஆளுநர் பதவி வேண்டாம் வரமாட்டாங்க. மம்தா வராத முன் வச்சு எதுவும் பார்த்துருக்காரு அவர், அதில் என்ன இந்தியாவுக்கு ஆபத்தாது ஆளுநர் பதவி வேண்டாங்கிறது? ராகுல் வரமாட்டார், ராகுலுக்கும் மோடிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அங்காளி பங்காளி உறவு. இதை தான் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க, காங்கிரஸையும் பிஜேபி இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்து பேசுபவர்கள் பிஜேபிக்காரர்கள். நான் சொல்லுகிறேன், சொல்லு என்ன மாற்று கருத்து திட்டம்.
ஆளுநர் பதவி ஒழிக்கணும்னு ஆளுநர் பதவியை வச்சு எல்லாத்தையும் ஒடுக்கிறார். இந்த ஆள் மோடி பண்ணுறார். அவர் அந்த ராகுல் ஆளுநர் பதவி கூடாதுன்னு சொல்கிறாரா? ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார் மோடி. அதை தப்புன்னு சொன்னாரா? இது வரைக்கும் கொண்டு வந்த முறை தான் சரியில்லை. ஒரு சட்டமன்றம் வச்சு அதில் விவாதிச்சுட்டு கொண்டு வந்துருக்கணும். அந்த ப்ராசஸ் சரியில்லையே தவிர சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதையோ ரெண்டு ஒன்றிய பிரதேசமாக மாற்றியதையோ தப்புன்னு சொல்லலையே. சோனியா காந்தி சொல்லலை, ராகுல்னு சொல்லலை. இப்போ மோடிக்கு அவங்க என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த கூட்டங்களில் ஜம்மு காஷ்மீருடைய திமுக யார்? ஃபருக்கு கட்சி, தேசிய மாநாட்டு கட்சி, ஜம்மு காஷ்மீருடைய திமுக. அந்தம்மா மெஹபூபா கட்சி இருக்குல்ல, தேசிய முஃப்தி மக்கள் ஜனநாயக கட்சி, அது வந்து அண்ணா திமுக, ஜம்மு காஷ்மீர் அண்ணா திமுக. ரெண்டு பேரும் அந்த ஜம்மு பெங்களூரில் கலந்துக்கிட்டீங்க. ஆமாம். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கினது தப்புன்னு திருப்ப கொண்டு வரணும் ஒரு தீர்மானம் அது இருக்கா? கேட்டுச்சு அந்த ரெண்டு கூட்டமும். பதவி வரி கும்பலுங்க அது, எவ்வளோ திமுக அதிமுக மாதிரி அது. ஃபருக்கு கட்சியும் அந்தம்மா மெஹபூபா கட்சியும் ராசான காட்டி கொடுக்குற கட்சிகள் இனத்தை. அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், அதிதீவிரவாதத்துக்கு போயிட்டாங்க, வெடிகுண்டு அரசியலுக்கு போயிட்டானுங்க. ஒழுங்காக ஜனநாயகமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது, வெடிகுண்டே வந்திருக்காது. நீ ரெண்டு பேரும் திமுக அதிமுக மாதிரி துரோகம் பண்ணி பதவிக்கு போன கும்பல் அது. யாரோட கூட்டி சேரலவங்க? காங்கிரஸோட. யார்? இந்த ஃபருக் அப்துல்லா. காங்கிரஸோட, பாஜக எல்லாத்துலேயும் கூட்டி சேர விட்டு. அதான் அந்த ஜம்மு காஷ்மீர் திமுக அது. அந்த ரெண்டு ஆளும் வந்து பெங்களூரில் கலந்துக்கிட்டால கூட்டத்தில் பட்னா வரையும் கலந்துக்கிட்டீங்கல்ல. ஜம்மு காஷ்மீருக்கு 4 வருஷமாக தேர்தல் நடக்கலை. கான்ஸ்டியூஷன் படி ஒரு ஆளுநர் ஆட்சி நடக்கிறதுனா 3 வருஷம் தான் நடக்கலாம், அதுக்கு மேலே நடத்தக்கூடாது. இன்னும் கான்ஸ்டியூஷனில் இருக்குங்க. அதையாவது கேட்டியா? அது ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தீங்களா? ரெண்டு பேரும் நீ கொண்டு வந்த அவன் ஒத்துக்கான அந்த கூட்டணியில் நீ இருக்கிற நீ. அதாங்க ஸ்டாலினுடைய சகோதரர்கள் பெரியப்பா சித்தப்பாப்புல மாதிரி இந்த செட்டெல்லாம் துரோகம் பண்ணிட்டு நடிக்கிறது மாநில உரிமைக்கு நிற்கிறது போல். ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இதில் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறேன். ஜம்மு காஷ்மீர் உரிமை பிரச்சனையில் என்ன ரெண்டு வித்தியாசம் என்ன இருக்குது? என்ன கோரிக்கை வச்சுருவாங்க இப்போ அவங்க? நீட்டு தேர்வில் ராகுல் காந்திக்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்படியே அப்படியே பண்ணிட்டார். அதாவது காங்கிரஸுடைய ஒரு தீவிர வடிவம் தான் பாஜக. அடித்தளம் காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு ரெண்டு அவதாரம் இருக்கிறது, கொஞ்சம் மிதவாத அவதாரம், தீவிரவாத அவதாரம். காங்கிரஸ் என்பதும் இந்துத்துவாவில் உருவாக்கப்பட்ட கட்சி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்துத்துவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ். அது புரிய போய் ஆனால் இன்னைக்கு ஹார்ட்கோர் இந்துத்துவா விட ஒரு சாஃப்ட் இந்துத்துவா போதும், வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க பகுத்தறிவு, சமூக நீதி, திராவிட மாடலுக்கு ஏன் அங்கே போய் அதில் சாய்ஸ் தேடுற? நீ இல்லை மாடலாக இருக்கணும். தமிழ்நாட்டில் உலகத்துக்கே திராவிட மாடல்னு சொல்கிறாரு ஸ்டாலின். ஏன் ரெண்டு பேரில் மோடியா ராகுலான்னு தேர்ந்தெடுக்கிற? உங்கள் கலைஞர், உங்கள் அண்ணால மாடலாக இருக்கணும், உங்கள் பெரியார்ல மாடலாக இருக்கணும் உனக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன கேளு, மக்களை திரட்டு, போராடு, அங்கேயும் வால் பிடிக்கிற. அது மிதவாத இந்துத்துவ கட்சி, அது காங்கிரஸ் கட்சி என்பது அது வந்து சாதாரணமானது இல்லை. ஒவ்வொன்றிலையும் சரி, ஒவ்வொன்றிலையும் இந்த பாபர் மசூதி இடித்தாங்க, அத்வானி பார்வையில் தான் இடித்தாங்க. இடிக்க விட்டது யாரு? நரசிம்மராவ் எட்டி கொண்டி படையை வச்சுக்கிட்டு கிட்டத்தில் போயிடாத இடித்தா வேடிக்கை பாரு. சொன்னது யார்? காங்கிரஸ் மூடி கிடந்த அந்த பாபர் மசூதியை வழி அதில் உள்ள ராமர் டெம்பிள், பாலராமர் கும்பிடுறது திறந்து விட்டாள் யார்? ராஜீவ்காந்தி. ஞாபகம் இருங்களா? 48 மூடி கிடந்த திறந்து விட்டாள் யார்? ராஜீவ்காந்தி. இவங்க ரொம்ப இந்துத்துவ எதிர்ப்பாளரவங்களாம் இடித்து பாபர் மசூதி. நீ பிரதமராக இருக்கிற ஒரு ஊர்வலத்தை, அத்வானி ஊர்வலத்தை அந்த அவர் லல்லு பிரசாத் தடுக்கிறாரு. கூட்டணியிலேருந்தே பாஜக அதனால் விலகுது, பிரச்சனையாகுது. அது நீ பிரதமராக இருக்கிற தடுக்க முடியாது. அதை ஃபுல்லாக அது இடிக்கிறவரெல்லாம் வேடிக்கை டிவியில் பார்த்தோமா இல்லையா? உடன்பாடு உள்ளவர்கள் நீங்கள்லாம் ரெண்டு பேருங்க. நான் தான் சொல்கிறது, காங்கிரஸும் பாஜகவும் ஆரியத்துவாவில் இந்துத்துவாவில் ஒரு கரு ரெட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். கொஞ்சம் தம்பி தீவிரமாக பேசுவான், அண்ணன் கொஞ்சம் மிதமாக பேசுவான். ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்று தான், செயல்பாடும் ஒன்று தான். அப்படி தானே இருக்குது. அதுதான் உங்களுக்கு யோக்கியதே தெரிஞ்சு போச்சே சார்ட்டர்லேயே. பெங்களூர் சார்ட்டர் இருக்குல்ல, என்ன போட்டிருக்கீங்க இதில்? அதை செய்யணும், இதை செய்யணும், போன ஒரு அடிப்படை மாற்றம் இருந்தது. ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சுப்பா. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அரசியல் சட்ட அப்பா அம்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க கல்வியை மாநில தானே ஒதுக்குனாங்க. ஆமாம், அரசியல் சட்ட அப்பா அம்மார்கள். அதையாவது மீட்போம் இன்னும் ஒரு கோரிக்கை வச்சியா? ஒரு கச்சத்தீவு, ஒரு கச்சத்தீவு கொடுத்துட்டான் தப்பு, திருப்பி கால். இப்போ பணம் கொடுத்துருக்க, உன் பணத்தெல்லாம் இயங்குறான். இந்தியா அரசு பணம் கொடுத்தாலும் லங்கை இருது. கச்சத்தீவு மீண்டு வா, பிரச்சனை. மீனவர்கள் பல 800 பேர் சுட்டு கொண்டு இருக்கான். இன்றைக்கி ஒரு மீனவர் மீன் முடிக்க போக முடியலை. அந்த கச்சத்தீவை திருப்பி வாங்கு, திருப்பி கேட்போம் என்று ஸ்டாலின் ஒரு நெருக்கடி கொடுத்து பேச கோரிக்கை வைக்க முடிஞ்சதா? நீ என்ன பண்ண போறேங்கிறேன்? இல்லை, முதல்ல எல்லாரையும் ஒன்று சேர்த்த பிறகு எல்லாரையும் கோரிக்கையை கேட்கலாம். நான் நீ சொல்லக்கூடிய கோரிக்கை எல்லாமே சரிதான். இது கட்டாயம் இந்த பாருங்க, போன எலெக்ஷன்லேருந்து ஒன்று நீங்கள் 2014 கூட்டணியெலாம் இருக்கீங்க,
காங்கிரஸில் என்னைக்காவது காங்கிரஸ் கிட்ட அந்த கோடை கோரிக்கை வச்சது உண்டா? அவங்க வந்து ஆட்சியிலே இல்லைங்களையா? ஆட்சியில் ஐட்டினா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யணும்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாரோ நீங்கள் இப்படி உறுதியாக நம்புறீங்க? சொல்லலை, இதுவரைக்கும் சொல்லலையே, இதுவரையும் சொல்லலை, நான் மாட்டான்னு சொல்லலை, இதுவரையும் சொல்லலை, இதுவரையும் கேட்கல. ஸ்டாலின் அந்தரங்கமாக கேட்டிருந்தா எனக்கு தெரியாது, நான் ரகசிய கூட்டம் பகிரங்கமாக சொல்லலை. இது வரைக்கும் கேட்டுருக்கீங்களா நீங்கள்? இது வரைக்கும் ஒரு கோரிக்கையை அவர் வச்சுருக்காரா? அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கல கோரிக்கையாக வச்சுருக்காரா அவர் ராகுல்? அவர்கிட்ட நீ ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கீங்களா நீங்கள் மிஸ்டர் ஸ்டாலின்? என் நீட் குறித்தாட்டம் ஒரு தடவை பேசும்போது தமிழகத்தில் நீட்டு வராத மாதிரி நான் பண்ணுவேன்னு 2019 பார்லமெண்ட் இப்போ சொல்லுங்க, எடுப்போம்னு சொல்லுங்கள், பார்ப்போம்னு வேண்டியதில்லை, நீட்டை எடுத்துருவோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த மாநிலம் வேண்டாங்கதோ பகிரங்கமாக இப்போ டிக்ளரேஷனில் போட சொல்லுங்கள், அதை கேட்கணும்ல ஸ்டாலின். அதையெல்லாம் விட்டுருவீங்க, பார்லிமெண்ட்டில் எத்தனை தொகுதியில் நீங்கள் நிற்கிறது, நாங்கள் எத்தனை நிற்கிறது, அதுதான் பிரச்சனை. மக்களவை தொகுதியில் எத்தனை தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கிறது, எத்தனை தொகுதியில் வந்து திமுக நிற்கிறது, இதுதான் நீங்கள் பேசுவீங்க. அப்போ ஏதோ கொள்கை கூட்டணி மாதிரி பேசிக்கிறீங்க. நாளைக்கு பாஜகவோட சொல்ல மாட்டாரா ஸ்டாலின் போக மாட்டாரா? உறுதியாக சொல்கிறாரு போக மாட்டோம். உங்கள் அப்பா சொல்கிறார், அவங்க அப்பா அப்படி தான் சொன்னார். 99 எப்படி போனார்? 99 அதுக்கு ஒருத்தர் அவர் சொன்னார்ல, ஒரு கெட்ட மரத்தில் நல்ல கனி வாஜ்பாயி, கெட்ட மரத்தில் நல்ல கனி எப்படிங்க வரும்? இந்த ஆட்டுக்கு தாடி மாதிரி, கெட்ட மரத்தில் ஒரு நல்ல கனி வாஜ்பாயி, ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்று ஆர்எஸ்எஸில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கின ஆள் வாஜ்பாயி, தனிப்பட்ட நட்பு இருக்கலாம், அது வேறு விஷயம், அவர் அந்த கொள்கையுடையவர். அதோட 5 கூட்டணி அதில் இருந்தீங்களா இல்லையா நீங்கள்? உங்களோட உங்களை பற்றி நம்பிக்கை எப்படி வரும்? உங்கள் வரலாறு என்ன சொல்லுது? துரோக வரலாறு தானே உங்களுக்கு. யாரோடனாலும் கூட்டி சேர்ந்து போவீங்க, பதவி தான் உங்களுக்கு. ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு இருந்தால் கூட அந்த முனிசிபல் சேர்மனாக நாங்கள் இருக்கணும், இதுதான் உங்களுக்கு தன்மானம்லாம் கிடையாது. முனிசிபாலிட்டியாக மாற்றி தமிழ்நாட்டை மாற்றிட்டா 10 முனிசிபாலிட்டியாக, நாங்கள் அதில் 9 வேலையாவது நாங்கள் சேர்மனாக இருக்கணும் போவீங்க திமுக? உங்கள் வரலாறு தானே. இப்போ இன்றைக்கி மக்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல, மக்கள் வந்து இத்தனை 9 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியை பார்க்குறாங்கப்பா அப்படின்னும் போது மக்களுக்கு வேற ஒரு வாய்ப்பு இருக்கணும். கொடுங்க வாய்ப்பை, கொடுங்க, நீங்கள் நின்று தனியாக நின்றுங்க, இந்த நிபந்தனை போடுங்க ஸ்டாலினுக்கு, இது ராகுலுக்கு நிபந்தனை போடுங்க, இல்லைன்னா போனால் நாங்கள் தனியாக நிற்போம். இன்னுக்கு நீங்கள் சரியாக செய்ய, தனியாக நிற்பதுங்கிறது பிஜேபியினுடைய இன்னொரு அணிங்கிறாங்க, அதாவது பிஜேபியின் பி டீம். நீங்கள் என்ன, இப்போ காங்கிரஸ் யார்? பிஜேபியும் காங்கிரஸும் அண்ணன் தம்பிங்க, காங்கிரஸும் பிஜேபியும் அண்ணன் தம்பி. இதில் என்ன, யார் வந்தேன்னா இதெல்லாம் வந்தது யார்? நான் நீட் தேர்வு திட்டம் தயார் பண்ணது யார்? பிஜேபியா? காங்கிரஸ். மாநில அரசுடைய விற்பனை வரி வசூல் உரிமையை ரத்து பண்ணி ஜிஎஸ்டி தயார் பண்ணது யார்? காங்கிரஸ். பார்லிமெண்ட்டில் இந்தி தெரிந்தவர்கள் இந்தியில் மட்டும்தான் பேச வேண்டும் எப்போ கொண்டு வந்தாங்க அது? பா சிதம்பரம் உள்துறை மந்திரியாக கொண்டு வந்தாங்க. இடி கூட அவங்க தான், காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. இடி காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. என்ஐஏ கொண்டு வந்தது யார்? 2008 என்ஐஏ, அதாவது சிபிஐ, மத்திய போலீஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது. மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் விசாரிக்கக்கூடாது, அனுமதி வேணும், ஒப்புதோடு தான் ஒரு மாநிலத்தை விசாரிக்கிறது. அதை நீக்கிட்டு சிபிஐ அப்படியே மாத்திரம் அப்படியே இருக்கட்டும்ப்பா. என்ஐஏ வந்து மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டியதே இல்லை. மாநிலத்தில் உள்ள கோர்ட்டெல்லாம் என்ஐஏ கட்டுப்பட்டது. எந்த கோர்ட்டையும் என்ஐஏ கோர்ட்டாக மாற்றியா என்ஐஏ அறிவிக்கலாம், ஒரு போலீஸ் அறிவிக்கலாம். மாநில அரசுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அனுமதியே இல்லை, தகவல் சொல்ல வேண்டியதே இல்லை என்று கொண்டு வந்தால். நீங்கள் தானே கூட்டணி இருந்தீங்க அப்போ 2008 என்ஐஏ. தமிழ்நாட்டில் எஸ்டிபிஐ கட்சி நிலையவாக பல பேரோட வீட்டில் சொந்தம் நடத்திட்டுருக்காங்க. என்ஐஏ கொண்டது யார்? காங்கிரஸ் தானே. இவங்க வந்து பாஜகவோட ரொம்ப ஜனநாயகவாதியாங்க, ரெண்டும் அண்ணன் தம்பிங்க. ஜனநாயகப்படுத்த வேண்டியதுன்னா நான் நம்மளை போன்றவருடைய கடமைன்னு நான் கேட்குறேன். ஜனநாயகப்படி நம்மளை ஜனநாயகப்படுத்த, அவங்க என்ன ஜனநாயகப்படுத்த? அவன் இந்தியாவே ஆட்சி பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வெள்ளைக்காரனை திருத்துவம்னு பண்ணியிருந்தானா காந்தி இந்தியாவுக்கு விடுதலை வந்துருக்குமா? வெள்ளையனே வெளியேறினான்னு தான் இந்தியாவுக்கு விடுதலை வந்துச்சு. வெள்ளைக்காரனை திருத்துவம், மவுன் பேட்டனுக்கு பரவாயில்ல, ஒருத்தரை பாட்டனை கொண்டு வருவான்னு சொன்னால் பண்ணாங்க. அது மாதிரி நீ கொண்டு இங்கே தமிழ்நாட்டு கட்டிப்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த பாரத தேமாதா பஜனை பாடுறவங்களாம் கட்சி நடத்த முடியாமல், இந்துத்துவெல்லாம் கட்சி நடத்த முடியாது, அப்படி வாங்க மாடலாக கொண்டு வாங்க. முதல்ல உணர்வு ஊட்டுங்க, பணத்தை கொடுத்து பேரணிக்கு ஆள் சேர்க்கறது, பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கறது, எங்கேருந்து சேர்ப்பீங்க நீங்கள்? சீரழிஞ்சு சின்னாப்பணம் போயிட்டு தமிழ் இனத்தை சின்னாப்பணம் கேட்டீங்க. ஒரு உணர்வு வந்து வெள்ளக்கார ஆட்சி காலம், வெள்ளக்காரன் காலத்தில் கூட ஒரு மாற்று கட்சிங்க இருந்தது. காங்கிரஸ் ஏகபோகமாக இந்தியா பூரா இருந்தது. அதுக்கு மாற்றாக இங்கே வந்து பெரியார் பண்ணுவார்னு இருந்தது திமுக. அப்போ அதில் தானே திமுகவில் இருந்துச்சு. அப்போ பேரலெல்லாம் ஒரு கட்சி இங்கே இருந்தது, அந்த கட்சி திராவிட கழகம்னு இருந்தது. மக்கள் அதிர்ச்சியங்களில் முற்போக்கு கொள்கை, பிராமணிய எதிர்ப்பு, தனிநாடு, தமிழுக்கு முன்னுரிமை, அப்படியெல்லாம் திமுக தலைவர்கள் பேசினாங்க போனாங்க. அதனால் ஆதரிச்சு ஒரு வெள்ளக்கார எதிர்ப்பு உச்சத்தில் இருக்கும்போது கூட உங்களுக்கு இணையாக ஒரு சக்தியை கொடுத்தாங்கள்ல, அவங்களை காட்டி கொடுத்துருப்பீங்களா அந்த மக்களை? அவனோட போய் பிடிச்சி சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸோட பிஜேபியோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு போயிட்டீங்களே, இதானே நடந்த உண்மை. இன்னமே நீங்கள் எங்கே பண்ண போகிறீங்க? இதை பார்க்கணும். இப்போ அதாவது
உங்களுக்கு என்ன ஒரு மாற்று திட்டம் இல்லாமல் எதிரியில் யார் வர வேண்டும் என்று நினைப்பதற்கு பாருங்க, கையாலாகத்தனம், துரோகம். யார் வரக்கூடாதுன்னு தான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஆ, அது என்னன்னா, யார் வர வேண்டும், என்ன திட்டம் வேண்டும் என்ற ஐடியா உங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு ஒரு மாற்று திட்டம் கிடையாது. உங்களுக்கு ஒரு மாற்று திட்டம் இல்லாதனால எதிரியில் எவன் பெட்டர்னு பார்க்குற. நீ அந்த இடத்துக்கு வர பிரதமராக வர வேண்டாம்ப்பா. ஒரு உனக்கு என்ன திட்டம், மாற்று திட்டம்? தமிழ்நாட்டுக்கு திமுக ஒரு திராவிட மாடல் இருந்ததுலாம் வரிசையாக சொல்லு. திராவிட மாடல் என்ன வித்தியாசம், காங்கிரஸ் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதை செயல்படுத்த, அதை வச்சுக்கிட்டு போ. எதிரியில் எவனை பார்த்துக்கோன்னா உனக்கு ஒன்றும் இல்லைன்றத நீ கேர பிளாட்ஃபார்ம். இந்த அரசியலில் காங்கிரஸ் இருப்பா, அடுத்த அரசியலில் பாஜக போயிடுவேன். ஏன்னா உனக்கு சொந்த திட்டம் கிடையாது. எவனையாவது அண்டி பிழைக்கிறது, அண்டி பிழைச்சி அதை பதவி வாங்கிட்டு பம்மாத்தான் பேசிக்கிட்டு சக்கரவர்த்தி, சோழ சக்கரவர்த்தி, சேர சக்கரவர்த்தி சொல்லிட்டு தெரியுறதுங்க, ஏமாத்திக்கிட்டு மக்களை. அதுதானே, உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருந்தால், ஒரு லட்சியம் இருந்தால், எதிரியில் யார் வர வேண்டாம் என்று தான் முக்கியம் அப்படிங்கிறத வச்சுட்டிங்கன்னா, எது வரணும்னு உனக்கு திட்டம் இல்லைன்னு அர்த்தம். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எது வேண்டும் என்று சொந்த திட்டம் கிடையாது. அவள்கிட்ட யார் ரெண்டு பேரில் வர்றது, யார் வரக்கூடாது அப்படின்னா, என்ன சொந்த சரக்கு இல்லாத அளவு, உனக்குன்னு வேலை திட்டம் கிடையாது, உனக்குன்னு ப்ரோக்ராம் கிடையாது. எதிரியில் பார்த்து அறுபத்தொண்டு இப்போ கூட்டணி சேரல, அடுத்த இடம் இன்னொருத்தொண்டை சேருவேன், அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ விடுதசத்தில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொல்கிறாரு, வெற்றி இப்போ யாரால் அடைய முடியும், இப்போ நம்மளால் தனிச்சிடணும்னா பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னும் போது எதிரியை வீழ்த்துவதற்கு, சனாதனத்தை வீழ்த்துவதற்கு, ஃபாசிசத்தை வீழ்த்துவதற்கு நாம் இவ்வளோ கைகோர்க்கணும், வேறு வழி இல்லை. காங்கிரஸ் சனாதன கட்சி இல்லையா, அதான் கேள்வி. காங்கிரஸ் சனாதன கட்சி இல்லையா, வர்ணாசிரம கட்சி கிடையாது காங்கிரஸ். எல்லா கட்சிகளுக்குள்ளுமே சனாதனம் இருக்குது, திமுகவில் கூட இருக்குது, அதிமுகவில் கூட இருக்குது. இன்னைக்கு நமக்கு தேவை, இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பேய் இல்லாமல் என்ன, கான்ஸ்டியூஷனே ரத்து பண்ணது இந்திரா காந்தி, செயல்படாமல் நிறுத்தி வச்சு எவ்வளோ பேர் அடிச்சது. ஏன் பேர் அடி வாங்கினதெல்லாம் இல்லையா, ஸ்டாலின் வாங்கின அடியெல்லாம் தெரிய சிறையில் தெரியும்ல. காங்கிரஸ் என்ன ஜனநாயக கட்சி, அது வாய்ப்பு வந்தால் நாளைக்கு எல்லாம் பண்ணிட்டு போவோம். எத்தனை ஆட்சிகளை கவிழ்த்த கட்சி அது. அரசியல் சட்டத்தையே நிறுத்தி வச்சு எல்லா உரிமையும் பறித்து, தொழிற்சங்க உரிமை, கட்சி நடத்த உரிமை, பத்திரிகையுடைய உரிமை எல்லாம் பறித்தது தானே அது காங்கிரஸு. நாளைக்கு வாய்ப்பு வந்தால் அதை செய்வாங்க அந்த கட்சி. அதுக்கு என்ன பெரிய இது இருக்குது? எமர்ஜென்சியில் பறித்த உரிமைகள்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க வந்தாங்களா முதல்ல? இவங்க பாட்டியும் இல்லை, இவங்க அம்மாவும் இல்லை, இவரும் வைக்கலையே இல்லையே, யார் ராகுல் காந்தியும் இல்லையே. அது என்ன சாதாரண கட்சியா அது? ரெண்டுமே சமன்றானதெல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. சமந்தான் ஒரு தீவிரமானது, தம்பி கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பான், அது மாதிரி இருக்கான் பாஜக. இன்றைக்கி வேலை திட்டம் போட்டு என்னென்ன வேலை திட்டம் இருக்குன்னு ஓடுங்க. கவர்னர் பதவி வேண்டியதில்லை, கல்வியை மீண்டும் மாநிலப்பட்டு கொண்டு வருவோம், விவசாயத்தை முழுக்க முழுக்க மாநிலப்பட்டு கொண்டு வருவோம், இந்த மாதிரி ஆக்க வழிபட்டு ஒரு உண்மையை ஓரளவுக்கு என்ன கூட்டாட்சியை நம்ம கொண்டு வருவோம் என்று வேலை திட்டம் போட்டால் அவங்களை ஆதரிக்கலாம். அதெல்லாம் இல்லை, ஒரு தடவையாவது கூட்டணி போட முடிஞ்சது அவங்களால. கூட்ட அறிக்கை இப்போ 2014 கூட்ட அறிக்கை விடலைங்க, அதுக்கு என்ன ஒரு 19 பேர், தேசிய முற்போக்கு கூட்டணி. தேசிய முற்போக்கு கூட்டணி, இந்த முற்போக்கு கூட்டணிக்கு வேலை திட்டம் என்ன? 2014 பார்லிமெண்ட் தேர்தலையும் கூட்டறிக்கை கிடையாது வேலை திட்ட அடிப்படையில். 2019 தேர்தலையும் வேலை திட்ட அடிப்படையில் கூட்டறிக்கை கிடையாது. இப்பொழுதும் கூட்டறிக்கை கிடையாது. தீர்மானம் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி சிலது, சாதாரண ஒரு மாநாட்டில் போட்ட தீர்மானம் போட்டிருக்கீங்க. ஆக்கப்பூர்வமான கூட்டறிக்கை வேலை திட்டம் எதுவும் இல்லையே. மாநில சுயாட்சின்னு பீத்துறீங்கல்ல, மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் வேணும், மாநில சுயாட்சின்னு என்ன வகையில் கொண்டு வருவோம், போடுங்களேன் சாகுவோட பேசிக்கிட்டு. ஏன் சொல்லலை அதெல்லாம், மாநில சுயாட்சி தான் எங்களுக்குன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரு கூட்டம் போடுங்களே, ஒரு திட்டம் ராகுலோட பேசுங்க. ரொம்ப நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு முன்னேற்றம் ஏதோ இவ்வளவு காங்கிரஸ் ஒத்துக்குதுப்பா, நாளைக்கு பார்லிமெண்ட்டில் ஆட்சி அமைச்சா இன்னென்ன அளவில் நம்ம மாநில உரிமையில் மீட்போம். எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் போடுங்களேன். ஏன் அதை பற்றி பேசுவதில்லை ஸ்டாலின்? ஏனென்றால் காங்கிரஸ் ஒத்துக்காது. காங்கிரஸை ஒத்துக்காதுன்னா காங்கிரஸை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்புறம்? டெல்லியில் எவன் அதிகாரத்தில் இருக்கானா அவனை அண்டி பிழைக்கிறது தானே திமுக திராவிடத்துக்கு வேலையை தானே. டெல்லியில் அதிகாரத்தில் கூட அண்டி பிழைக்கிறது, அது வந்து பரம்பரையாக அந்த வெள்ளக்காரன் அண்டி போகாதே போகாதே என்கிற மண்ணு பண்ணு தானே பெரியார். 47 ஆகஸ்ட் 15 போகாதே போகாதே நீ தான் இருக்கணும்னு சொன்னார்ல. நீ ஜின்னா மாதிரி தனிநாடு கேட்டுருக்கணும். காங்கிரஸ்காரன் நம்ப வீட்டில் நீங்கள் ஜின்னா காங்கிரஸையும் நம்பலை, வெள்ளக்காரன் நம்பலை, தனிநாடு வாங்கினார். அது மாதிரி கோரிக்கை வச்சுருக்கணும். நீ ஏன் இரு, இதுதான் திராவிட பாரம்பரியம் இதுதாங்க. சொன்னால் நம்ம எதுவும் வேணும்னு இதில் காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறதாங்க நினைப்பாங்க. வரலாறே இப்படி தானே அண்டி பிழைக்கிறது தானே, அதிகாரத்தில் ஒன்றும் அண்டி பிழைக்கிறது அதெல்லாம் சொன்னார்ல பெரியார். நான் அதுக்காக சொல்கிறேன், ஒரு சான்றுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த இருக்கு பாரு, காங்கிரஸ்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, காங்கிரஸ்கிட்ட கொடுக்கக்கூடாது. 47 பார்ப்பனிய மேலாதிக்கம் பெரியார் சொன்னார். அந்த பார்ப்பனிய காங்கிரஸை 54 ஆதரிச்சு ஓட்டு கேட்டிங்களே பெரியார் ஐயா, அது என்ன நியாயங்க? 47 54 என்ன கெமிக்கல் சேஞ்ச், ஃபிசிக்கல் சேஞ்ச் மாறி போச்சு, குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் என்ன வந்துச்சு காங்கிரஸுக்கு? அந்த காங்கிரஸ் காமராஜ் தலைமையில் இருந்துச்சா?
காங்கிரஸ் என்ன பெரிய சே இருந்தது. காங்கிரஸ் பேர் 63 இருந்தாலும் வர்றாரு ஆங்கிலான் இண்டியா, அப்பவும் வரலாம் ஒன்று பண்ண முடியாது. ஃபிகர் கேட்டு தான் எல்லாம் டெல்லியில் இருக்கிறது பார்ப்பனிய சக்திகள், இந்திரா காந்தி குடும்பம், அதுதான் எல்லாம் தீர்மானம் பண்ணும். அந்த காங்கிரஸை ஆதரித்து நீங்கள் வேலை செஞ்சீங்கல்ல பெரியார், அப்போ பிரதான எதிரி யார் பெரியார் இருக்கு? திமுக தான். அன்னைக்கு திமுக தான், அன்னைக்கு திமுக தான். அதை ஒழிச்சிக்கிறது தான் முக்கிய வேலை. அது முடியலை, அது ஜெயிச்ச பிறகு ஆட்சியில் இருக்கவனை ஆதரிக்கிறது பெரியார் பழக்கம், திமுக ஆதரிக்க வந்துட்டீங்க. இப்போ என்னாச்சு, உங்கள் அந்த பெரியார்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தீங்க. திமுகவுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரியார் அதிமுக, அதிமுகவுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரியார் திமுக. தமிழர்களுக்குள்ளேயே மோத விடுறது, தமிழர்களுக்குள்ளேயே, இதுதான் பெரியார் பானதை. இதைத்தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறதான் அவங்க இயக்கத்தினுடைய கொள்கைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த 2024 மக்கள் மத்தியில் என்ன முழக்கங்களை தமிழ் தேசிய பேருக்கு முன்வைக்கப் போகிறது, உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு யாருக்கும் இருக்கப் போகிறது, அவங்க நிலைப்பாடு என்ன? இல்லை, நாங்கள் சொல்கிறது தான், இப்போ தேர்தலில் வாக்களிக்கிறவங்க வாக்களிங்க, அது உங்கள் விருப்பம். நாம் வந்து அதை புறக்கணிக்கணும்னு அப்போல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதில்லை நாங்கள்லாம். அதில் அவங்க நாங்கள் நிற்கிறதில்ல, அவ்வளோதான். நாங்கள் நிற்கிறதில்ல, வாக்கும் நாருக்கு போடுங்க போடாதீங்கன்னு சொல்கிறதில்ல. மக்கள் விருப்பம், அந்த ஜனநாயகம் அது இருக்கட்டும், அது பாரு, அதில் அதுக்குள்ளே லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு லட்சிய இயக்கம், அந்த லட்சியத்தை நோக்கி தான் மக்களை தயார் பண்ணணும். வெறுமனே தேர்தல் வாக்குச்சாவடியோடு தேர்ந்தோம்னா அது நீர்த்து போயிடும், அது லட்சியத்தின் பக்கம் உறுதியாக இருக்காது. அது பதவி, பணம், விளம்பரம் என்ற போக்கில் போய் அது முடியும். தொடக்கத்தில் அப்படி இல்லைன்னா கூட அப்படி ஆயிடுச்சு, பார்த்துட்ருக்கோம். அதுக்காக நம்ம உறுதியாக இருக்கிறோம். மற்றபடி வந்து இந்த தேர்தலில் வந்து இப்போ பாஜகவே வந்து வெற்றி பெற்றுன்னு வச்சுங்க, எதிர்கிட்ட தான் ஆகணும். எதிர்ப்பு நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், பேசிதான் வாழ்ந்தாகணும், போராடி தான் ஆகணும், ஜெயிலுக்கு போனால் போய் தான் ஆகணும். அதனால் காங்கிரஸே நல்லா அதிக மெஜாரிட்டி வந்துட்டாங்க, பாஜக செய்கிறது போகிறா காங்கிரஸ் செஞ்சிடும், அப்பவும் போராடி தான் ஆகணும். நமக்கு என்ன, தமிழ்நாடு தன்னுரிமை தரப்போகிறாங்களா, தன்னாட்சி தரப்போகிறாங்களா, என்ன தரப்போகிறாங்க? திமுக நம்புகிறாங்க, நம்புறதில்லை. தமிழ் மக்களை நம்ப வைக்கிற மோசடி வேலை அது. திமுகவுக்கு தெரியும், அது எல்லாம் தெரியும். திமுக என்பது ஒரு மனோதத்துவ பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களாக இருக்க வேண்டியவர்கள் அங்கே இருக்காங்க. அந்த கட்சியில் தலைவர், செயலாளர், அவர் இவரெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்களுக்கு தெரியும் எல்லாம், இந்த தமிழ் கும்பலாக எப்படி நம்ப வைக்கிறது, மயக்கிறது என்ற தந்திரம் தெரிஞ்ச ஆட்கள். அவங்களாம் நம்பலை ஒன்று, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இது போதும். அவங்க என்ன நம்ப, நாங்கள் இப்போ நாங்கள்லாங்க ஒரு இனம், தமிழ் இனம், நம்ம ஆண்ட பரம்பரைங்கிறோம், சேர சோழ பாண்டியனுங்கிறோம், 3000 ஆண்டு முடிந்த இந்த இனம், நம்ம இனம் இப்படி சீரன் இலக்கியங்கிற வைத்திருச்சலாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, திமுக அதிமுக உள்ளவங்களாம் அவங்க குடும்பத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இப்படி வந்துட்டு நம்ம இன்றைக்கி டிஜிபி சல்யூட் அடிக்கிறாரு, கலெக்டர் சல்யூட் அடிக்கிறாரு அப்படின்னு அந்த குடும்பம், அந்த தனிநபரோடு அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு இனமாக பார்க்குறோம், வரலாற்றோடு பார்க்குறோம். நம்ம என்ன, சேரன் செங்குட்டு இருந்த இடம், ஹரியானா இருந்த இடம், சாவரின்ட்டி, நம்ம 8 கோடி பேர் இருக்கோம். ஒரு 2 கோடி பேரை சிங்களம் எடுத்துக்கிட்டு ஆட்டி பிழைக்கிறான், நம்ம இனத்தை அழிக்கிறான், அவனை கேட்க முடியலை. சைனா சபையில் அவனுக்கு அங்கம் இருக்குது, நம்ம 8 கோடி பேர் ஒன்று இல்லாமல் கிடக்கிறோம், அனாதையாக கிடக்கிறோம். ஒரு இப்படி ஒரு இனம் இருக்குங்கிறதே விடுதலை புலிகள் போராடலன்னா உலகத்திலே தமிழ் இனம் இருக்கிறது தெரியாது போருக்கு, இப்படி இருக்க வேண்டும். அந்த இனத்தோடு சந்திக்கும் போது நமக்கு வருத்தமாக இருக்குது, துயரமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்னைக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் குறைய எடுக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிற அதிகாரம், மாநில அதிகாரம் இன்னும் குறைச்சதை விட எனக்கு கொடுங்க கேட்குற செட்டு அதெல்லாம் திமுக அதிமுக. ஏன்னா அவங்க ஒரு குடும்பம், அவங்க பெற்றோர் நினைக்கிறாங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, அதை பற்றி இல்லை. அவங்க நம்ம இந்த குடும்பத்தில் நமக்கு இப்படி இருக்குது, டிஜிபி சல்யூட் அடிக்கிறாரு, கலெக்டர் சல்யூட் அடிக்கிறாரு, சீஃப் செக்ரட்டரி சல்யூட் அடிக்கிறாரு, இது போதும்னு நினைக்கிற ஆட்கள் அவங்க இதில் நிறைவடைகிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நம்ம இனம் ஆண்ட இனம், நம்ம எவனையும் ஆள விரும்பலை, நாங்களாவது எங்களை நாங்களே ஆண்டுக்கணும், எவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம். அப்போ அதெல்லாம் ஒன்று பத்தாது அப்படின்னு நம்ம லட்சியத்தை வைக்கிறோம், தியாகம் பண்ணுவோன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, அதனால் அவங்க ஏமாறதெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக நீங்கள் ஒரு மாநகராட்சி அளவுக்கு தமிழ்நாட்டை சுருக்கிட்டால் கூட மேயர் பதவி என்ன கூடன்னு கேட்கறது தான் திமுக அதிமுக, வேறு எதுவும் கிடையாது. உங்களுடைய வேலை திட்டம் என்ன, 2024 அந்த தனியாக எப்போ உள்ள எப்போ உள்ள வேலை திட்டம் தான். தமிழ்நாடுக்கு வந்து நம்ம தன்னுரிய தன்னாட்சி வேணும், இந்தியா ஒரு இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்று. இப்போ நெருக்கடி வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு அப்போல்லாம் இதை சொல்லி ஒரு முன்னேறலாம், முன்னேற முடியும். பல நாடுகள் இப்படி வந்திருக்கு. உலக சூழ்நிலை மாறும்போது இந்தியாவுடைய நெருக்கடிகள், பல இனங்கள் இடையே மோதல் வரும்பொழுது இது மாதிரி ஒரு மறுசீரமைக்கப்பட்ட ஒரு இறையாண்மை உள்ள இனங்களுடைய கூட்டாட்சியாக இந்தியாவை மாற்றுங்க அப்படிங்கிற வேலையை தான் நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக பல விதமான கருத்துக்களை ரொம்ப ஆழமாக தெளிவாக விவரமாக கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.